அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்க முடியாது ஏன்னா என்னோட என்று ஆரம்பிச்சிருக்கேன் நேற்று செய்தியாளர்களை சந்திச்சு பேசின சசிகலாவோட பேச்சுங்கிறது முற்றிலும் மாறுபட்டது அது எப்போ சாதாரண சசிகலாவோட பேச்சா நம்ம புரிஞ்சுக்க கூடாது இதுக்கு முன்னாடி எத்தனையோ முறை அவங்க செய்தியாளர்களை சந்திச்சிருந்தாலும் பல அறிக்கைகளை விட்டிருந்தாலும் சிதறி கிடைக்கக்கூடிய அதிமுகவை ஒன்றிணைச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒன்றிணைந்த அதிமுகவோட ஆட்சிதான் அமையும்னு அவங்க சொல்லி நேற்று பேசின பேச்சு அப்படிங்கிறது முற்றிலும் மாறுபட்டதுதான் அந்த சாராம்சம் எல்லாம் நேற்று இருந்தது தானே நேற்றை ஒன்றிணைப்புன்னு சொன்னாங்க தானே அப்படின்னு நம்ம சொன்னாலுமே அவங்க பேசக்கூடிய துணி அப்படிங்கிறது வேற விதமா மாறி இருந்தது உர வேலை எடப்பாடி பழனிசாமியோடைய எதிர்ப்புங்கிறத அவங்க தீவிரப்படுத்த போறாங்களோ முழு எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு அப்படிங்கிற மனநிலையில சசிகலா களம்பறங்க போறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை தான் நேற்று செய்தியாளர்கள் சந்திப்பு அப்படிங்கிறது ஏற்படுத்தி இருக்கு காரணம் சசிகலா அவர்கள் ஆரம்பிச்ச முதல் பாயிண்ட்ல இருந்து கடைசி பாயிண்ட் வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி குறித்த எதிர்ப்பு அப்படிங்கறத அவங்க பேச்சுல தெரிஞ்சது முதல்ல அவங்க சொல்றதே என்ன சொல்றாங்க அப்படின்னா அஹ் புரட்சி தலைவர் அவர்களால உருவாக்கப்பட்டு புரட்சி தலைவியால வளர்க்கப்பட்டு இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய மூன்றாவது கட்சி அப்படின்னு இருந்த அஇஅதிமுக இன்னைக்கு தொடர் சரிவை சந்திச்சுக்கிட்டே இருக்கு இதுக்கு காரணம் சில சுயநலவாதிகள் அந்த சுயநலவாதிகளால தான் இன்னைக்கு கட்சி இந்த இடத்துக்கு போயிருக்கு இப்ப நடந்து முடிஞ்ச தேர்தலில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய இடங்கள்ல அதிமுக மூன்றாவது இடம் நான்காவது இடம் சில இடங்கள்ல டெபாசிட்ட கூட எழுந்திருக்கு இதுக்கெல்லாம் என்ன காரணம் தானும் கெட்டு கட்சியையும் கெடுக்க கூடாது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அப்போ கட்சியோட பொதுச் செயலாளராக இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி கடந்த தேர்தல் அவர் தலைமையில தான் அதிமுக வந்து தேர்தலை வந்து களமிறங்கினாங்க அப்போ முதல் இடத்துலயே வந்து கட்சியோட சரிவுக்கும் கட்சி வந்து இந்த இடத்துக்கு போறதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமின் முதல் பாயிண்ட்லயே அடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இதுதான் பெரிய அளவுல பேசு பொருளா மாறி இருக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் ரெண்டு விஷயம் அதிமுக கிடையவே கிடையாது ஒன்னு வாரிசு அரசியல் இன்னொன்னு சாதியர் விஷயம் இது ரெண்டுமே வந்து கிடையாது வாரிசு அரசியல் திமுக இருக்கும் பல பேர் வந்து இறங்கி வேலை செய்வாங்க ஆனா அவங்களுக்கு பொறுப்பு கொடுக்க மாட்டாங்க அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கே கொடுப்பாங்க ஆனா அதிமுக அப்படி கிடையாது ஒரு ஏழை கூட எந்த ஒரு இடத்துக்கு கூட வரலாம் ஆனா இப்போ அதிமுகவை பார்த்தோம் அப்படின்னா இந்த சாதி விஷயம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல மாறி ஒரு சாதிய கட்சியா மாறுமோ அப்படிங்கிற ஒரு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி இருக்கிற மாதிரி அவங்க பேசுறாங்க ஒரு குறிப்பிட்ட சாதி கையில தான் அதிமுக அப்படிங்கிறது இருக்கிறதா சொல்லப்படுது ஒருவேளை கட்சியில இருக்கிறவங்க அந்த குறிப்பிட்ட சாதிக்கான கட்சியா மாத்தணும்னு நான் நினைச்சாங்க அப்படின்னா நிறைய சாதிய கட்சிகளே தனித்தனியா இருக்கு அந்த மாதிரி அவங்களும் போய் தாராளமா அவங்க சாதிக்கான ஒரு கட்சியை தொடங்கிக்கிட்டோம் நான் அதை எதுவுமே தடுக்க போறதும் எதுவுமே கிடையாது ஆனா அதிமுகங்கிறது எல்லாருக்குமான ஒரு கட்சி அதை வந்து ஒரு குறிப்பிட்ட சாதிக்குள்ளேயே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஏற்கனவே அதிமுகவுக்குள்ள வந்து முக்குளத்தோர் மற்றும் கொங்கு இந்த ரெண்டு சமூகத்துக்கு இடையில வந்து கொங்கு கவுண்டர் மற்றும் முக்குளத்தோருக்கு இடையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கு அதனாலதான் ஓ சசிகலா டிடிவியை வந்து இது பண்ணிட்டாங்க கொங்கு அந்த பக்கம் இருக்கவங்க கூடிய இரு மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய மட்டும் கட்சியை வந்து ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வந்து இருந்தது ஸோ சசிகலா இது வந்து வெளிப்படையாகவே பேசியிருக்காங்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கான கட்சி

அடிக்கிறாங்க உங்களுடைய சமுதாயத்துக்கான ஒரு கட்சியா மாத்தி வச்சிருக்கீங்க நான் உங்களுக்கு ஒரு முதல்வர் பதவி கொடுத்தனே அந்த நன்றி விசுவாசமாச்சும் இருக்கா அப்படிங்கிற ஒரு தான் அவங்களுடைய பேச்சுல வந்து நம்மள புரிஞ்சுக்க முடியுது பெங்களூர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து சசிகலா பேசக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சிதறி கிடக்கக்கூடிய அதிமுகவை சேர்ப்ப ஒன்றிணைந்த அதிமுகவா இருபத்தி ஆறுல ஆட்சி அமைப்புங்கிறது குறிப்பிட்டு இருக்காங்க அந்த சாராம்சம்ங்கிறது நேற்று செய்தியாளர்கள் சந்திப்புலையுமே இருந்தது அப்போ ஒன்றிணைந்த அதிமுகனா எடப்பாடி பழனிசாமி அவங்க எதிர்க்கலையே அப்படிங்கிற ஒரு கேள்வியும் உங்களுக்கு வரலாம் ஆனா அது கிடையாது இதுலயுமே அவங்களுடைய துணிங்கிறது மாறிதான் இருந்தது அவங்க என்ன சொல்றாங்கன்னா எப்பவுமே சசிகலா வந்து இதுதானே சின்னமா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி நினச்சிட வேணாம் இந்த முறை இதுதான் எனக்கான நேரம் நல்ல நேரம் வந்துருச்சு காலம் வந்து கணிஞ்சு வந்துருச்சு அதிமுக முடிஞ்சிருச்சுன்னு யாரும் நினைக்க வேணா என்னோட என்ட்ரிங்கிறது அரசியல்ல ஆரம்பமாகிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம பட்டி தொட்டி எல்லாம் போய் மக்களை சந்திச்சு ஒரு சுற்றுப்பயணம் போக போறேன் அப்படின்னு குறிப்பிடுறாங்க அப்போ தீவிர அரசியல்லையோ அந்த அரசியலுக்கான பணிகளை அவங்க ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம அந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம் இன்னொரு விஷயம் என்ன கேக்குறாங்கன்னா அமமுகங்கிறது ஒரு தனி கட்சியா இருக்கு அந்த கட்சியும் நீங்க சேர்க்க போறீங்களான்னு கேட்டதுக்கு ஒரு ஸ்ட்ரைட் ஆன்சர் இல்ல அப்படின்னாலுமே நான்கா கிடக்கக்கூடிய அதிமுகவை சேர்ப்பேன்னு சொல்றாங்க சிதறி இருக்கக்கூடியது அப்போ ஓபி

இடத்துலயே ஒரு எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்துருச்சு இருந்தாலும் நான் எம்ஜிஆர் வந்து எல்லாரையும் மரவணைச்சு போகணும் யாரையும் எதிர்க்க கூடாதுன்னு அதனால தான் எல்லாரையும் ஒன்றிணைத்து போகணும்னு அவருடைய வழியிலேயே நான் வந்து நடக்கிறேன் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க அடுத்ததா இடைத்தேர்தல்ல போட்டியிடலையே இது சம்பந்தமா அவங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டதுக்கு கண்டிப்பா இது தவறு தான் இந்த நேரத்துல இப்படி ஒரு முடிவு எடுத்தது சரியானது கிடையாது இடைத்தேர்தல வந்து போட்டிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட கருத்தா இருக்கு சோ எடப்பாடி பழனிசாமியோட முடிவு அப்படிங்கிறது தப்பு அப்படிங்கறத அந்த இடத்துல அவங்க வந்து குறிப்பிட்டுட்டாங்க கொடநாடு வழக்கை பத்தி சசிகலா அவர்கள் பேசியிருக்காங்க திமுக வாங்கி கொடுப்போம்னு சொன்னாங்க மூணு வருஷம் ஆச்சு ஆட்சிக்கு வந்து என்ன பண்ணாங்க கொடநாடு வழக்குங்கிறது ஒரு ஆமை வேகத்துல நகர்ந்துகிட்டு இருக்கு அதோட விசாரணை நடந்து அதுக்கான தீர்ப்பு வந்தாதான் இந்த உலகத்துக்கு உண்மை வந்து வெளிச்சத்துக்கு வரும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்த விஷயத்துலையுமே எடப்பாடி பழனிசாமியோட எதிர்ப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா கொடநாடு வழக்குல எடப்பாடி பழனிசாமியை சுத்தி இருக்கிறவங்க தான் வந்து அந்த வழக்குல வந்து இப்போ வரைக்கும் வந்து விசாரணைக்கு வந்து உட்படுத்தப்பட்டு இருக்காங்க அவருக்கு தான் இதுல வந்து சம்மந்தம் இருக்கிறதால சொல்லப்படுது திமுகவினருக்குள்ளேயே வந்து கொடநாடு வழக்க சரியான முறையில விசாரிக்கல அப்படிங்கிற அதிருப்தி இருக்கிறதால சொல்றாங்க அப்போ கொடநாடு வழக்கை கையில் எடுத்து சசிகலா வந்து தீவிரப்படுத்தணும்னு பேசுறாங்க அப்படின்னா இது எடப்பாடிக்கான ஒரு எச்சரிக்கை கூடிய இல்லை ஒரு மிரட்டும் தொழில் அவங்க பேசுறாங்களா இனிமே வந்து உண்மைகள் எல்லாம் வந்து நாங்களே வந்து கிளற ஆரம்பிப்போம் ஒன்றை நீங்க ஒன்றிணைந்து வந்துருங்க வந்து சேர்ந்து எல்லாருமே செய்வோம் இல்லன்னா நீங்க என்னல்லாம் பண்ணுனீங்க அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு விஷயமா வெளியில கொண்டு வருவேன் அப்படிங்கிறத ஒரு ஹிண்ட் மூலமா கொடநாடு வழக்கு என்ன ஆச்சு அப்படிங்கற கேள்வியை சசிகலா எழுப்புறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு இது இல்லாம அதிமுக இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில இருக்க அதிமுகலயும் நிறைய சச்சரவுகள் சந்தைகள் இருக்கிறதா சொல்லப்படுது ஏன்னா இந்த இடைத்தேர்தல் முடிவுகள்லயுமே அவங்க புறக்கணிக்கிறதா எடுத்த முடிவுமே வந்து ஸ்ரீவிஷன் முகம் எடுத்த ஒரு அப்படின்னு சொல்லப்படுது அதிமுக பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமி இருந்தாலும் அவர் தலைமையின் கீழ் எல்லாரும் இருக்காங்க ரெண்டு கோடி தொண்டர்கள் இருக்காங்க அப்படின்லாம் சொன்னாலுமே பகுதி பகுதியா பிரிஞ்சிருக்கு அதிமுக கொங்க அப்படின்னா எஸ் பி வேலுமணி தான் இருக்கு வேலூர்னா வீரமணி இங்க விழுப்புரம் சைட் வந்துட்டா சி வி சண்முகம்னு ஒவ்வொரு மாவட்டத்துக்குமான ஒரு பகுதிக்குமான ஒரு தலைவர்கள் அதிமுக இருக்காங்க அவங்க எடுக்கக்கூடிய முடிவு தான் அங்க மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு இந்த விழுப்புரத்துக்குமே வந்து சி வி சண்முகம் எடுத்த முடிவு அப்படின்னு சொல்லப்படுது இப்படி இரண்டாம் கட்ட தலைவர்கள் எடுக்கக்கூடிய ஒரு முடிவுக்கும் அவங்கள சார்ந்துதான் எடப்பாடி பழனிசாமி இருக்காரு சோ அவங்களுக்குள்ளேயே எப்போ வேணாலும் அதிருப்தி அப்படிங்கிறது ஏற்படலாம்னு

சரிவுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி இடை இடைத்தேர்தல் முடிவு தவறானது கொடநாடு வழக்குன்னு ஒவ்வொரு பாயிண்ட்லயுமே எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய எதிர்ப்பு அப்படிங்கிறது தெளிவாவே தெரியுது சோ ஒன்றிணைந்த அதிமுகவை உருவாக்குறதுக்கான சசிகலாவுடைய முயற்சிங்கிறது எடுபடுமா இல்லன்னா எடப்பாடி பழனிசாமியோடைய தீவிர எதிர்ப்பு அரசியலை அவங்க கையில எடுப்பாங்களா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்துதான் பாக்கணும்